வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பிஸ்னஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூப் கப் பிஸ்னஸ் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸை யார் வேணுனாலும் வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம் இந்த சாம்பிராணி கப் யூஸ் பண்ணுறவங்க நாளுக்கு நாள் அதிகமாக தான் போய்ட்டுருக்காங்க அதனால தான் இந்த பிஸ்னஸை நாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும்னா நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ்ஸாக இது இருக்கும் இந்த சாம்பிராணிகளை தினந்தோறும் கோவில்களில் நம்ம வீட்டுகளில் ஃபங்க்ஷன்களில் ஷாப்புகளில் இதை அதிகமாக வந்து உபயோகப்படுத்துகிறோம் இதை உபயோகிக்கிறவங்களுக்கும் நாளுக்கு நாள் அதிகமாகவே தான் இருக்காங்க இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும் இதற்கு ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அதே போல் இதுக்கு என்னென்ன தேவைப்படுது இது இதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் என்ற விவரத்தை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம் சேனல் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா குறைந்தது ஐம்பதாயிரம் ரூபாயில் இருந்தால் ஈஸியாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பிஸ்னஸுக்கு மெட்டீரியல் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸுக்கு ஒரு மைக்ரோவேவன் தேவைப்படுகிறது அதே போல் சாம்பிராணி ப்ரீ மிக்ஸ் பவுடர் தேவைப்படும் பவுடர் நமக்கு இரண்டு வகையாக வந்து கிடைக்குது அதில் ஒரு வகை வந்து கறித்தூள்லருந்து நமக்கு கிடைக்குது கோல் பவுடருன்னு சொல்லுவாங்க இரண்டாவது நமக்கு பவுடர் மரத்தூள்லேருந்து கிடைக்குது இதில் நமக்கு எந்த வகை வேணுமோ அதை நாம் செலக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஈஸியாக நாம் ஆர்கானிக் முறையில் மாட்டு சாணத்திலிருந்து தயார் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நாம் ஃபஸ்ட்டு சாணம் தட்டி காய வச்சு அப்புறம் அதை பவுட்ரு பண்ணி நாம் சாம்பிராணி தயாரித்தோம்னா நல்ல இயற்கையான முறையிலும் இருக்கும் அதே போல் நல்ல ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆர்கானிக் முறையில் தயார் பண்ணுறதுனால ஆரோக்கியத்துக்கும் நல்லது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்றதுனால மக்களும் வந்துட்டு அதிகமாக வந்து விரும்பி வந்து வாங்குவாங்க நல்ல ப்ராஃபிட் மார்ஜி மார்ஜின் வச்சும் இதை நாம் சேல் பண்ணலாம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அடுத்து சுகந்தி மிக்ஸ் இது சாம்பிராணி வாசனை வருவ வருவதற்கு சேர்க்கப்படுது இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு மிஷின் ஏதாவது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிஷின் தேவைப்படும் இந்த சாம்பிராணி மேக்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா மேனுவல் இருந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வரைக்கும் கிடைக்கிது இந்த பிஸ்னஸ் நமக்கு ஸ்டார்டிங் என்பதால் ஃபஸ்ட்டு நாம் மேனுவல் இருந்து தயார் பண்ணுறது நல்லது நமக்கு எப்போ வந்துட்டு ப்ராஃபிட் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நாம் நம்ம பிஸ்னஸை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மேனுவல் மிஷின் விலைன்னு பார்த்திங்கன்னா இது நமக்கு முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மேனுவல் மிஷினுக்கு எந்த விதமான கரண்ட்டும் தேவைப்படாது அதனால் நாம் கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சாம்பிராணி கப் மேனுவல் மிஷினில் நாம் டெய்லி இரண்டாயிரம் சாம்பிராணி கப்புகளை வந்து தயாரிக்கலாம் இந்த பிஸ்னஸில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ப்ரீ இருந்து நாம் எண்பது சாம்பிராணி கப்புகளை தயார் பண்ணலாம் இந்த மிஷின்லேருந்து தினமும் ரெண்டாயிரம் கப்புகளை வந்து நாம் தயார் பண்ணலாம் இதுக்கு ஆகும் செலவுன்னு பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஆகும் நாம் ஒரு பாக்ஸில் பன்னிரெண்டு சா சாம்பிராணி கப்புகளை வச்சு பேக் பண்ணி மார்க்கெட்டில் எண்பது எண்பது ரூபாய்க்கு ஹோல்சேலில் வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணோம்னா ஒரு கிலோ ப்ரீ மிக்ஸில் இருந்து நூற்றி அறுபது பேக்குகளை வந்து நம்ம தயார் பண்ணலாம் மார்க்கெட் ஹோல்சேல் ப்ரைஸ் எண்பது ரூபாயின்ட்டு நூற்றி அறுபது கப்புன்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து நமக்கு லாபமாக கிடைக்கும் செலவு நாலாயிரம் ரூபாய் மைனஸ் பண்ணாலும் ஈஸியாக நமக்கு ரெண்டாயிரம் கப்புலருந்து எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து ப்ராஃபிட்டாக வந்து நமக்கு கிடைக்கும் இந்த சாம்பிராணி கப்புகளை மார்க்கெட்டிங் பற்றி பார்த்திங்கன்னா இதை நாம் ஹோல்சேல் ஷாப்புகளில் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஷாப்புகளில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்த க்ரோசரி ஷாப்புகளில் பெரிய பெரிய மால்களில் பேசி வச்சுக்கிட்டு சேல்ப்ஸ் பண்ணலாம் அதே போல் இதை நாம் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு சேல்ஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸுக்கு நம்முடைய லோக்கல் முனிசிபல் இடமிருந்து ட்ரேட் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும் அதே போல் எம்எஸ்எம்இ ஸ்கீம்லேயும் நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி வந்துட்டு நாம் வாங்கிக்கலாம் அதே போல் பிஸ்னஸ் லோனை வந்துட்டு அப்ளை பண்ணி நாம் வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனும் கம்பல்சரி பண்ண வேண்டியிருக்கும் என்ஓசி ஃப்ரம் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்து நாம் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும் இந்த பிஸ்னஸ் பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸ் பாக் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ